Hey guys, welcome back to this channel. So, in this video, like normal makeup routine video. This is like a chit chat video plus a story share. That is why I started a YouTube channel. Concept on a video la potirukkenradhiyum indha video la na explain panni sollirken ungalku yarkada YouTube video start pannanum and eppadi pandradhu theriyala and enna solradhu mathavanga enna nenipaanga theriyala appadi la nenichina nanu kandipa appadi la nenichen and adha pathiyum indha video la vandha na ungalkitta pesirken specially vandha na makeup videos podrena adhu pinnadi vandha nariya vishayam irukku ஏனா வந்து லைக் மேக்கப் வந்து டக்குன்னு நம்ம ஊர்ல வந்து போட்டுட்டு போயிட மாட்டோம் ஸோ அது போடுறதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு யோசிச்சேன் என்னென்னலாம் பண்ணேன் என்னென்ன அனாலிசிஸ்லாம் பண்ணேன் என்னெல்லாம் வந்து எதிர்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோல வந்து உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசிக்க போறேன் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிடைக்கும் நான் சும்மா பேசிட்டே இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லி நான் இந்த மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ணிட்டே நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன் ஸோ இது வந்து லைக் ஒரு நார்மலான ஒரு வேரபிளான ஒரு மேக்கப் லுக் தான் பட் ஆனால் நான் வந்து என்னோட சாரிக்கு மேட்ச் பண்ற மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணிருக்கிறதுனால இது கொஞ்சம் கிராண்டா தெரியும் பட் ஆனா இது வந்து லைக் ரொம்ப ஒரு வேரபிளான மேக்கப் லுக் இதுல வந்து ஸ்பெஷலா வந்து நான் எந்த ஒரு ஷிமர் ப்ராடக்ட்டுமே ஆட் பண்ணல அதாவது ஹைலைட்டர்ஸும் சரி என்னோட ஐ ஷேடோவிலும் சரி எதுவுமே வந்து நான் வந்து ஒரு மாதிரி ஷிமரா இருக்கிற மாதிரியான மேக்கப் ப்ராடக்ட் வந்து எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணல வந்து ஆல்ரெடி மாய்ஸ்சர் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ப்ரைமர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நான் ப்ரைமர் போட்டுட்டே உங்ககிட்ட நான் பேசிட்டே இருக்கேன் நான் என்ன ப்ரைமர் போட போறேன்னா இந்த ஸ்டே குவிக்ல இருக்கிற ஹிட் த பேஸ் ப்ரைமர் தான் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எனக்கும் யூடியூப்க்கும் எப்படி வந்து லிங்க் ஆச்சு எனக்கும் நான் எப்படி யூடியூப் பார்த்தேன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் உங்ககிட்ட நான் சின்ன வயசுல இருந்து அண்ட் ஆஃபீஸ் போய் ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் கூட நான் யூடியூப்லலாம் வீடியோஸ் பார்த்ததே கிடையாது மேபி காலேஜில் படிக்கும் போது ரெஃபரன்ஸ்க்காக ஆர் ஆஃபீஸில் இருக்கும்போது ரெஃபரன்ஸ்க்காக ஏதாவது ஒரு 2-3 வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு வெளியே வந்துடுவேனே தவிர நான் வந்து ரெகுலராக வந்து ஒரு யூடியூப்ல வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ்லாம் பார்க்குற ஆள் கிடையாது நான் அது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததும் கிடையாது சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் அதெல்லாம் கிடையாது என்கிட்ட வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் ஆர் ஐஃபோன் அந்த மாதிரி எந்த ஃபோனுமும் கிடையாது ஸோ எனக்கு அதனாலே வந்து பார்க்கறதுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது ஆஃபீஸில் இருக்கும் பட் ஆனால் அதெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க ஆஃபீஸ்லலாம் பார்க்கவே முடியாது இன்ஃபேக்ட் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் யூடியூப்லேயே யூடியூப்னாலே என்னன்னே தெரியாமல் இருந்தேன் என்னோட ஆஃபீஸ் போகிற வரைக்கும் ஆஃபீஸ் போய் ஒரு 2 வருஷம் கழிச்சு வரைக்கும் எனக்கு இன்ஃபேக்ட் யூடியூப்னாலும் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியாது மேபி ஏதாவது டவுட்டாக இருந்தால் அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் நெக்ஸ்ட் என்னோட லிப்பை வந்து கொஞ்சமாக மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன் நான் இப்போ ரீசெண்டாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட டார்க் சர்க்கிள்ஸை வந்து நான் கொஞ்சமாக வந்து கவர் பண்ணிக்க போகிறேன் அதுக்காக ஆரஞ்சு கரெக்டர்ஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல நான் டைரெக்டாக இந்த வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர் யூஸ் பண்ணி கொஞ்சமாக என்னோட அண்டர் ஐஸில் இருக்கிற லைட்டாக இருக்கிற அந்த டார்க் சர்க்கிள்ஸை தான் நான் கவர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு ரொம்ப பெரிய டார்க் சர்க்கிள் ப்ராப்ளம்லாம் இல்லை பட் ஆனால் எனக்கு லைட்டாக இருக்குது ஓகே நான் அப்புறம் வந்து ஆஃபீஸ் போக ஆரம்பித்தேன் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தேன் ஏர்ன் பண்ணி ஆரம்பித்து கூட ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் என்கிட்ட வந்து நார்மலாக அந்த பிளாக்பெரி மொபைல்ஸ் இருக்கும் அப்போல்லாம் ஒரு சின்ன மொபைல் மாதிரி ஸோ நான் அதை தான் வச்சுட்டு இருந்தேன் ஐ மீன் என்கிட்ட பெருசாக வேறு எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைலுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி நான் ஆண்ட்ராய்ட் மொபைல் வாங்கினது வந்து ஆஃபீஸ் போய் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு தான் நான் வந்து நான் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கல ஆக்சுவலாக ஒரு ஐஃபோன் வாங்கினேன் அது செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன் புது ஐஃபோன் கிடையாது ஐஃபோன் 5 இயர்ஸ் நினைக்கிறேன் அந்த ஃபோனோட மாடல் ஸோ அந்த ஃபோன் வாங்கி அதில் தான் நான் வந்து இன்டர்நெட் பேக் இதெல்லாம் போட்டு ஆக்டிவேட் பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் அது வரைக்கும் வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் கூட உண்மையாகவே அக்கௌண்ட் கிடையாது அப்படியே நான் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி அது சும்மா மற்றவங்க என்ன போடுறாங்கன்னு பார்க்கறதுக்காக தான் வச்சுருப்பேன் தவிர அதில் நான் எதுவுமே ஆக்டிவாக எதுவுமே பண்ணவே மாட்டேன் ஸோ அதுக்கப்புறமா ஐஃபோன் வாங்கினதுக்கப்புறமா ஃபேஸ்புக்கில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கும்போது அதுலேயே வந்து கொஞ்சம் நல்ல வீடியோஸ் யூடியூப் லிங்க் கனெக்ட் பண்ண வீடியோஸ்லாம் வரல ஸோ அதெல்லாமும் அப்படியே லைட்டாக பார்க்க ஆரம்பித்தேன் அப்படி பார்த்துட்டே இருந்ததான் வந்து நான் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா வந்து யூடியூப்லேயே வந்து இந்த நெயில் ஆர்ட்ஸ் நெயில் டெக்கரேஷன்ஸ் அண்ட் நெயில் எப்படி மேனிக்யூர் பண்ணி நீட்டாக வைக்கிறது ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து ஒரு சீசனில் வந்து ரொம்ப ட்ரெண்டாக போச்சு ஸோ நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு அதை பார்த்து 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 எனக்கு அந்த நெயில் ஆர்ட் வீடியோஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நான் அப்போ டிசைட் பண்ணேன் சரி ஓகே நம்ம நெயில் ஆர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ப்ரொஃபஷன் டிசைன்ஸ் அது ஒரு பேஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையுமே சூஸ் பண்ணேன் ஸோ அது பார்த்துட்டே இருக்கும்போது அது யூடியூப் லிங்க்ஸ் எல்லாம் அதில் வரும்
சோ அத கிளிக் பண்ணி பாக்கும்போது யூடியூப்ல அந்த வீடியோக்கு அடுத்து சைல ரெக்கமெண்டேஷன்ஸ் வீடியோ இருக்கும்ல அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு மேக்கப் வீடியோஸும் வர ஆரம்பிச்சது நான் அதுவே வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து கிளிக் பண்ணி பாப்பேன் அது கூட லைக் ரெகுலரா பார்த்துட்டேலாம் இருக்க மாட்டேன் சும்மா எப்பயாவது டைம் கிடைக்கும்போது ஒன்னு ரெண்டு பாப்பேன் சோ இப்படி தான் போயிட்டே இருந்தது என்னோட யூடியூப் லைஃப் फाउंडेशन अप्ले पन्निक्क पोरेन फाउंडेशन की इन्निक्कु ना यूस पन्नदु लॉरियल ला इरुक्कर इनफैलिबल स्टे फ्रेश 24 आवर फाउंडेशन अदुक्कप्पुरम वंदु इन्नैक्कु कोंजा नाळ्ल कल्याणम आयिच्चु कल्याणम आनदुक्कप्पुरमा इन्नैक्कु ऑफिसल इरुन्दु ट्रावल पन्नि वीट्टुक्कु पोरदु अंड वीट्ल पोय समैक्किरदु इंद मादिरि इदिलेये वंदु टाइम रोम्ब स्पेंड पन्नेन एनक्कु वंदु उन्मैया वीडियो ला पार्क्कुरदुक्कु सुत्तमा अप्प टाइम इरुक्कादु अदुक्कप्पुरम वंदु प्रेग्नेंट आन प्रेग्नेंट आनदुक्कप्पुरम वंदु ऑफिसल वंदु ओरु 6 7 मंथ्स कळिच्चु एंगिट वो नया वर्क लोड वादा मे बी एना आफीस वो फुल टाइम उकार मुझा अंत टाइम बैक पेन कल वल मेरी नरिया प्राब्लम वो सो आफीस फुल टाइम उकार मुझा चलते फोर ओ क्लॉक वो पर्मिशन को वीटक अंतमारी ना वीटक पड़ेद उटको इनफेक्ट वो अंत टाइम रोम मयक वर्क पड़ा सो पड़े पड़े बोर अड़ी ना वीडियोसा पाक आरमचे यूट्यूब मेटर्निटी टाइम ना वीडियो पाटे अदक्रम मैं कुछ कुड़े और त्री मंथ वो सुतम टाइम ऐसा कुंद पाक फुल अंड फुल अंड त्री मंथ्स अब मेटर्निटी लीव थ्री मंथ मेटर्निटी लीव अंड कुंदू अंड हाफ मंथ आने ना वो आफीस आरमचे आफीस मतलब वे वो कुछ कुछ लोड वे आरमचे सो वर्णे सुतम टाइम आो इन इतना कोई मतबड़ी वो ईवनी वीटल कुूंग्र टाइम अंदमि टाइम वो वीडियो मतबड़ी पाक आरमचे अंड मेन ना इनमार वीडियोसा अक आरमचे सो ना मेना वीडियोसा ना अक आरमचे कुमी कुंद पड़े सो कुंद वलर वलर और स्टेज को पड़नों अंडमारी फुट्सा कुछ आफीस आरमचा कुंद फुल टाइम कूड़े फीट पड़ मुड़े सो ना कुंद विदारियान अदर ऑप्शन मदर फीक ईक्वल वे ऑप्शन वर्किंग वुमेन्स कुछ पाक अंडमारी वीडियोस वो ना नया सर्च पड़ी पाक आरमचे मेन ना यूट्यूब पाक आरमचे इतमान वीडियोसा सो सिक्स मंथसा थ्री मंथसा फोर मंथसलानु ना सर्च पड़ी वीडियो पाटे सो वीडियो पाकोद अगेन अइडल वो रेकमेंडेशन वो ब्यूटी वीडियो अंड स्किन केयर वीडियो इतमी कुछ कुछ वह आरमचे अभी रिलेटेड टू प्रेग्नेंसी अंड पोस्ट प्रेग्नेंसी सो प्रेग्नेंसी हेयर फॉल ना अंत हेयर फॉल रिड्यूस पड़ा वीडियो पाक आरमचे अंड नेक्स्ट वो स्किन वो आक्चुअल मेटर्निटी टाइम स्किन रोम ब्लैक और मारे वह आरमचे सो अर पड़ा वीडियो रेकमेंडेशन वह 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 आरोप तांग मुझे नाने नया वीडियो सर्च पड़ी पाक आरमचे सो ना फर्स्ट यूस पड़ अदे कंसीलर वो मैं कुछ अंडर ईज अंड वाय सुन कवर पड़ी को फेसुमें अब हईलेट पड़ी करें हईलेटिंग ना वे तनिया यूस पड़े अंड आलसो इनके मेन कॉन्सट्रेशन उसे अंड यूट्यूब जर्नी पीट पेस तर मेकअप ना कुछ मतलब कॉन्सट्रेट पड़े सो लुक एपी वरबोदा ये कई प्राक्ट कच्चे ना अप्ले पड़िटे अंड फल लुक एपी पाटे अदर वेकल ब्यूटी ब्लेंडर वे स्प्रेड पड़े सो ना इतनी कुछ रिलेटेड आना वीडियो पाक 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 सैडल वो मेकअप वीडियो स्किन केयर वीडियो इतना पाक आरमचे पाटे आसा नो मेकअप पड़ी के अंड इनफेक्ट चिन्ह वयसल ना मेकअप कड़े वीटे विटा एंगो लिपस्टिक कड़िया ना आफीस आरमचर कल्याण आनक लिपस्टिक लिपस्टिकांगे तवर मतबड़ी एंगे रेगुला लिपस्टिक्स ना सेटा कलेक्शन वेमे क्या वीटल विटा अंड अदी वीडियोस पाक आरमचदा सारी नम्बर मेकअप ट्रे पड़ी पाक चिन्ह वयसल मेकअप रोम 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 पिड़ों ये वीटे विटाटे ना पड़ा इलेना ना चिंत मेकअप ट्रे पड़े अंडे वो प्फेशन एड़कना रोम आस कालेज मुड़चद्रम आक्चुअल ना इत प्फेशन वो चूस पड़ा ब्यूटी ब्यूटी रिलेटडा वो एर्स पड़े
படிக்கலாம்னு சொல்லிட்டு பட் எங்க வீட்டுல வந்து கண்டிப்பா வந்து ஒரு டிகிரியாவது வாங்கணும் அதுக்கப்புறமா நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு என்னை வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சேர்த்து விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறமா மேக்கப்பில் வந்து ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. என்ன அந்த டைமில் வந்து கரெக்டாக என்னோட பொண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்தது. சரி நம்ம ஏதாவது வந்து வீட்டில் இருக்கும்போதே மேக்கப் போட்டால் தான் எல்லாரும் சிரிப்பாங்க, ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்மளை அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணு பர்த்டே வந்த உடனே நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஷாப் போயிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கினேன். அது வந்து எந்த ஷாப்னா சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். சரவணா ஸ்டோரில் அந்த கவுண்டர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களே ப்ராடக்ட் கவுண்டர்ஸ், ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் போய் வாங்கினேன் ஃபர்ஸ்ட். அதுல வந்து மேபிலின்ல இருக்கிற ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் அதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின ஃபவுண்டேஷன். என்கிட்ட இருக்கிறதுலே ஒரு நல்ல ரேஞ்சில் அதாவது பிராண்டடான ஃபவுண்டேஷன் சொன்னா அதுதான். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் வாங்கினேன். அந்த ஃபவுண்டேஷன் வாங்கினதுக்கு அப்புறமா எக்மோர்ல ஏஞ்சல்ஸ்னு ஒரு ஷாப் இருக்கு, ஸோ அந்த ஷாப்க்கு போனேன். அங்கே வந்து ஆக்சுவலாக என்னோட கசன் ஒருத்தவங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த ஷாப்க்கு போய் என்ன பண்ணேன்னா ஒரு ஐஷேடோ பேலட் வாங்கினேன். ஸோ அந்த ஷாப்க்கு போயிட்டு ஒரு ஐஷேடோ பேலட் வாங்கினேன் அண்ட் வந்து ஒரு லிப்ஸ்டிக்கும் வாங்கினேன். ஒரு லிப்ஸ்டிக் இல்லை, ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு லிப்ஸ்டிக்கும் இதை வாங்கினேன்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு. ஸோ இதை மட்டும் வாங்கிட்டு நான் அங்கேருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறமா என்னோட பொண்ணோட பர்த்டேக்கு வந்து என்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை வச்சு நான் வந்து இந்த மேக்கப் வந்து போட்டிருந்தேன். எல்லாருமே வந்து உண்மையாகவே லைக் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு ரொம்ப அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சொல்லலை பட் ஆனால் கொஞ்சம் பேர் சொன்னாங்க. எனக்கு க்ளோஸாக இருக்கவங்க அண்ட் எனக்கு வந்து ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இருந்தாங்க, அவங்க எல்லாமே சொன்னாங்க உங்களை வந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு இப்போ பார்க்கறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அன்றைக்கி சந்தோஷம் ரொம்ப தாங்கவே முடியல. ஏன்னா நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் அதாவது ஒரு காமனான ஒரு ஈவெண்ட்டில் இல்லை ஃபங்க்ஷன்ஸில் போய் நான் அட்டன் பண்ணுறேன். எனக்கு எப்படி இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது மேக்கப் போட்டு வெளியே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் அதாவது நம்மளை நம்மளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் மேக்கப் போட முடியாது. இல்லை நான் ஒரு நிமிஷம் நான் கலைக்க போகிறாங்களா கலைச்சிட்டு போட்டோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த அவுட்புட் நல்லா இருந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ நம்மளோட வந்து என்ன சொல்கிறது இதை வந்து மெயினாக வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கலாம், லைக் அட்லீஸ்ட் பேஷனாவது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணி தான் அன்றைக்கி நான் மேக்கப்பே போட்டுட்டு போனேன். எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணதான் அன்றைக்கி எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் லைக் மேபி ஃபர்ஸ்ட் டைம் நான் மேக்கப் போட்டதே வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்து தான் நான் மேக்கப் போட ஆரம்பித்தேன். அண்ட் எனக்குள்ளே இருந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் மேபி கூட என்ன சொல்லலாம், நான் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கலனாலும் கூட சரி அன்னைக்கு வந்து கொஞ்சம் அழகாகவே போட்டிருந்தேன் மேக்கப்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணேன்னா மறுபடியும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பித்தேன். நமக்கு அதான் யாராவது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அதோட நம்ம சும்மா விட மாட்டோம்ல. ஸோ மறுபடியும் வந்து நிறைய மேக்கப் ப்ராடக்ட்லாம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணேன் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்ஸ்லாம் வந்து நிறைய மேக்கப் ப்ராடக்ட் வாங்க ஆரம்பித்தேன். இந்த ஸ்டேக் வீக்கில் இருக்கிற டிரான்ஸ்லூசன் பவுடர் வச்சு கொஞ்சமாக என்னோட அண்டர் ஐஸை செட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு எங்கள் வீட்டில். ஸோ நான் அதுக்கெல்லாமும் வந்து மேக்கப் போட்டுட்டு போக ஆரம்பித்தேன். மெயினாக வந்து லிப்ஸ்டிக் ஃபவுண்டேஷன் காம்பாக்ட் பவுடர் இந்த மாதிரி ஐஷேடோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக போட்டுட்டு போக ஆரம்பித்தேன். அண்ட் கண்டிப்பாக ஒரு சிலர் என்னை கிண்டலும் பண்ணாங்க, அதாவது லைக் என்னடாப்பா பே மாதிரி இருக்கு அப்படின்னும் கிண்டல் பண்ணாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எங்கள் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தியா அந்த மாதிரிலாமும் காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. என்னை கலாய்ச்சி பண்ணல, உண்மையாகவே வந்து ரியலி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ ஒரு சைடு என்ன வந்து கலாச்சும் இருந்தாலும் ஒரு சைடு வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வந்து நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து உண்மையாக எனக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் நிறைய ஆயிடுச்சானு தெரியல, கொஞ்சம் ஓவராகவே மேக்கப் போட்டு போயிட்டேன். அதில் மட்டும் என்னோட ஹஸ்பண்ட் கூட என்னை கிண்டல் பண்ணாரு, என்னடி இவ்வளோ மேக்கப் போட்டிருக்கேன் எப்படி இருக்கேன், ஏன்னா இதுவரைக்கும் நான் மேக்கப் போட்டு அவரும் பார்த்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டு போனோடனே அவரும் லைக் பையனடி இவ்வளோ மேக்கப் போட்டிருக்க பேய் மாதிரி இருக்கு அப்படின்னு அவரும் கிண்டல் பண்ணாரு. அண்ட் அதில் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 60% வரைக்கும் கூட எல்லாருமே கேட்டாங்க ஏன்னா இவ்வளோ மேக்கப் என்ன இவ்வளோ மேக்கப். அதுவும் வந்து எனக்கு அப்போ வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளம் சைனஸ்டிக் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ வந்து நீ இந்த மாதிரி நிறைய மேக்கப் போடுறதுனால தான் உனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. அப்போவே உண்மையாக எனக்குமே அப்போ தெரியாது, ஒருவேளை நம்ம இந்த மாதிரி மேக்கப்லாம் போடுறதுனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய வருதுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் யோசித்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வந்து இது வந்து காம்பாக்ட் பவுடர் இந்த உடஞ்சிருச்சுன்னா லூஸ் பவுடர் மாதிரி மாற்றி ஒரு போலில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து லாக்மேயோட பேன் கேக் நினைக்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சமாக ஒரு ப்ரெஷில் எடுத்து என்னோடய ஃபுல் ஃபேஸும் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்குமே வந்து கொஞ்சம் ஒரு டவுட்டாக வர ஆரம்பிச்சிச்சு, நம்ம மேக்கப் நிறைய போடுறதுனால இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் நிறைய மறுபடியும் ரிசர்ச்சும் பண்ண ஆரம்பித்தேன். ஐயோ ஸ்டாப் பண்ணிடலாமா, நம்ம மேக்கப்லாம் வேண்டாமா, இதனால நமக்கு ஏதாவது உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருக்கும்னு சொல்லிட்டு.
அதாவது மேக்கப் போடுறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இனி மேக்கப் போட்டுக்காம இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஈவென்ட்ஸ் ஒகேஷன்ஸ்லாம் மட்டும் மேக்கப் போட்டால் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்ட்டு எனக்கு வந்து நானே ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து ரெகுலராக டெய்லி வீட்டில் இருக்கும்போதெல்லாம் மேக்கப் போடவே மாட்டேன். ஈவன் இன்ஃபேக்ட் ஆஃபீஸ் கூட நான் வந்து பிபி கிரீம் சிசி கிரீம்லாம் போடவே மாட்டேன். வெறும் வந்து என்னோட ஸ்கின் கேர் தான், மெயினாக வந்து மாய்ஸ்சரைசர் ஒரு சன்ஸ்கிரீன் அவ்வளோதான். காஜல் மஸ்காரா எப்பயாவது மூடு இருந்தா லிப்ஸ்டிக் வைப்பேன். இது இல்லைன்னா மற்றபடி ஆஃபீஸ்க்கு கூட நான் மோஸ்ட்லி வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் இந்த மாதிரி வந்து பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்ல மட்டும் மேக்கப் போட ஆரம்பிச்சேன். எல்லாரும் வந்து என்ன புதுசா மேக்கப்ல பார்த்தோன்னே அவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. ஸோ அதனால வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சஜஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. பட் ஆனால் நல்லது என்னோட நல்லதுக்காக தான் சொன்னாங்க. இருந்தாலும் வந்து இதனால எதுவுமே ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் நான் மேக்கப்லாம் போட ஆரம்பிச்சேன். மேக்கப் போட்டு நிறைய வீடியோஸும் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ வீடியோஸை பார்த்து பார்த்து நிறைய மேக்கப் நானே வீட்டில் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். நான் இப்போ எதுவுமே வந்து ப்ரொஃபஷனலாக கோர்ஸ்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ நான் வீட்லேயே தான் கற்றுக்கிட்டு இருந்தேன் யூடியூப் வீடியோஸ் பார்த்து பார்த்து தான். வந்து நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் மூவ் பண்ணிடலாம். என்னால் உங்ககிட்ட பேசிட்டே வந்து ஐப்ரோஸ் ஃபில்லாக பண்ண முடியாது. ஏன்னா நான் கொஞ்சம் மிரர் வந்து கிட்டே வச்சு தான் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ஆஃப் த கேமராவில் கொஞ்சம் குயிக்காக வந்து ஐப்ரோஸ் மட்டும் ஃபில்லப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபில்லப் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம நேராக வந்து ஐஷேடோ மூவ் பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து என்னோட ஸாரி கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஐஷேடோ தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மேட் லுக், அதில் வந்து ஷிமர் அதெல்லாம் வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஃபஸ்ட் வந்து இந்த மேக்கப் ரெவல்யூஷனில் இருக்கிற விட்டாலிட்டி அப்படின்ற ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு லைட்டான ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்து ஃபஸ்ட்டு என்னோட ட்ரான்சிஷன் ஏரியாவை நான் டிஃபைன் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக இன்றைக்கி நான் வந்து லைட் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னோட ட்ரான்சிஷன் ஏரியாவில் ஃபஸ்ட் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ நம்ம மேக்கப் வந்து ஓரளவுக்கு போட ஆரம்பிச்சிட்டும் நமக்கும் வந்து ஒரு வருது மேக்கப்பு அப்படின்ட்டு வந்து நான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமா யூடியூப் வீடியோஸ்லாம் நிறையவும் பார்க்க ஆரம்பிச்சு நம்மளும் ஏன் ஒரு யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா வந்தது என்னோட மேக்கப்புக்காக நான் ஸ்டார்ட் பண்ணலை. நான் நிறைய இந்த ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி கிளாத் டிசைனிங் ஆன வீடியோஸ்லாம் கூட நிறைய பார்ப்பேன். ஏன்னா வந்து என்னோட அப்பா வந்து ஒரு ஆரி எம்ப்ராய்டர். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளும் வந்து ஒரு ஆரி எம்ப்ராய்டரிக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு டேடிக்கு தான் ப்ரொஃபஷனலாகவே தெரியுமே. ஸோ அதனால வந்து அவரோட டிசைன்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல வீடியோஸ் தான் எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அண்ட் அப்படியே சைட்லேயே வந்து நம்மளோட மேக்கப் வீடியோஸும் போட்டுக்கலாம் டைம் இருந்தால். ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வீட்லேயும் வந்துட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து குழந்தையும் பார்த்துட்டு வீடியோஸ் எடுக்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் சண்டே சண்டே வந்து டேடியோட வீடியோஸ் மட்டும் எடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால வந்து ஃபஸ்ட்டு அவரை வச்சு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமான்ட்டு ஒரு தாட் ப்ராசஸ்லேயே இருந்தேன். இதை பற்றி வந்து நான் யார்கிட்டயுமே ஃபஸ்ட்டு பேசல. நானே வந்து எனக்குள்ளே யோசிச்சு அப்படியே வச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து சரி வருமா வராதா அப்படின்லாம் நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ யோசிச்சுட்டு மறுபடியும் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து அந்த தாட்ஸ் வந்துச்சு. ஏன் யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது நம்ம பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு. வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது ஓகே, பட் ஆனால் யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும்னா நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கொஞ்சம் லைட் பிங்காக இருக்கிறத இந்த ஷேடை வந்து என்னோட அவுட்டர் கார்னர்லையும் அண்ட் க்ரீஸ் லைன்லையும் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கேன். எடிட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ், அண்ட் வந்து மெயினாக நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறீங்கன்ற அந்த கான்டென்ட் வந்து ரெடியாக இருந்தால் யார் வேணாலும் யூடியூப் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் என்ன பண்ண ஆர்வக்கொள்ளல, அட யூடியூப் வீடியோஸ் எடுக்க இவ்வளோ இருந்தாலே போதுமானு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம்டா யூடியூப் வீடியோஸ்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். முடிவுக்கு வந்துட்டு நானும் சரியா சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு டேடியோட வீடியோஸ் போடலாம், அண்ட் டைம் இருந்தால் என்னோட மேக்கப் வீடியோஸ் எடுத்து போடலாம். அண்ட் கொஞ்ச நாளைக்கு வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சால் கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லைனா ட்ராப் பண்ணிடலாம், இல்லைன்னா காசாக பண்ணலாம், வேணும்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். முடிவுக்கு வந்துட்டு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்டேன். அதுக்கெல்லாம் முன்னாடி கடவுள்கிட்டலாம் நல்ல பிரார்த்தனைலாம் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்டேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே அவர் என்ன சொன்னாலுமே வந்து ஃபஸ்ட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். ஏதோ நான் வந்து காமெடியாக விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவரும் சிரிச்சிட்டாரு. சிரிச்சதுக்கப்புறமா இல்லை நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், உண்மையாகவே நான் யூடியூப் வீடியோஸ் எடுக்க போகிறேன்னு சொன்னதுக்கப்புறமா சரி உனக்கு இருந்தால எடுக்க முடியும்னா நீ எடுத்துக்கோ, பட் ஆனால் பாரு முடிஞ்சால் வந்து கண்டினியூ பண்ண, முடியலன்னா வேணால் ட்ராப் பண்ணிக்கோ. ஏன்னா நீ ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஆஃபீஸ்க்கும் போயிட்டு இருந்தனால குழந்தைய வச்சுட்டு அவரால் எடுக்க முடியும்ன்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்பிக்கை வந்து அவருக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து சொன்னார் முடிஞ்சால் எடு, இல்லைனா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் சரி சரி அவர் சரி சொன்னதே போதேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து எங்கள் டேடி கிட்ட சொன்னேன். ஏன்னா வந்து
ஏன்னா வந்து இந்த எம்ப்ராய்டரி வீடியோஸ்ல வந்து அவர் தான் எடுக்கணும். ஸோ அதனால வந்து எங்க மம்மி கிட்ட சொல்லி டேடி கிட்ட அப்படியே போச்சு. ஸோ டேடி கிட்ட கேட்டதுக்கு அவர் உடனே சொல்லல, ஓகே எடுத்துக்கலாம். ஸோ என்ன பேர் வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பெரிய சேலஞ்ச் அதுதான். ஸோ என் பேர் வைக்கலன்னா வித்யாலட்சுமி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி பார்க்கும்போது தான் அந்த லாவண்டீஸ்ன்ற பேர் கிடச்சிது. ஸோ லாவண்டீஸ்னா ஒன்றுமே இல்லை, இது வந்து லாவெண்டர் கலரோட இன்னொரு ஒரு வேர்ஷன் ஒரு வேற ஏதோ ஒரு லாங்குவேஜில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வந்தது. அப்போ தான் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அன்னைக்கு தான் வந்து நான் யூடியூப் சேனலில் கிரியேட் பண்ணேன். சேனல் வந்து அன்னைக்கு நான் கிரியேட் பண்ணிட்டேனே தவிர அது வரைக்கும் நான் யூடியூப் வீடியோஸும் எடுக்கல. அண்ட் என்ன சொல்கிறது, என்ன எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட்னு எதுவும் பிளானும் பண்ணல, எதுவுமே பண்ணல நான். பட் ஆனால் சேனல் மட்டும் கிரியேட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு சேனல் நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 மந்த்ஸ் வரைக்கும் நான் வந்து அப்போ கொஞ்சம் பிளான்லாம் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கணும், என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பிளான் பண்ணதுக்கு அப்புறமா 2 மந்த்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெய்லர் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் வீடியோ ஷூட் பண்ணேன். வீடியோ போட்டதுக்கு அப்புறமா டேடியோட நிறைய எம்ப்ராய்டரி வீடியோஸ் தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் மேக்கப் வீடியோஸ் அவ்வளோ எடுக்கல, ஏன்னா வந்து மேக்கப் வீடியோஸ் எடுக்கணும்னா அந்த என்விரான்மெண்ட் எனக்கு வேணும். ஸோ எனக்கு ஒரு உட்காந்து ப்ராப்பராக உட்காந்து எடுக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும். அதுவும் மேக்கப் பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் என் பொண்ணு வரக்கூடாது, என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் ஃபர்ஸ்ட் டேடியோட வீடியோஸ் தான் நிறைய எடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணேன். அவரோட வீடியோஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து சும்மா அந்த ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் மட்டும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்கின் கேர் வீடியோஸும் பண்ணேன். ஸ்கின் கேர் வீடியோஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து நிறைய என்னோட யூடியூப் வீடியோஸில் வந்து மேக்கப் வீடியோ தான் நான் நிறைய எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து காஜலுக்காக இன்னைக்கு மியூசிக் ஃப்ளவர் ஜெல்லாம் இருக்கிற பிளாக் கலர் எடுத்து என்னோட ஐலைனர் காஜல் இது ரெண்டுமே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். மஸ்காராக்கு வந்து இந்த வெட் அண்ட் வைல்டில் இருக்கிற மெகா லென்த் மஸ்காரா தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்னைக்கு நான் வந்து லைக் கொஞ்சமாக வந்து டைமென்ஷன் கொடுத்துக்க போகிறேன். அதுக்காக வந்து இந்த 3D கான்டோரிங் ஃபேஸ் மாஸ்டர் மிஸ் கோல்டு அப்படின்ற ஒரு ப்ராண்டில் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு லிப்ஸ்டிக் வந்து நான் இந்த ரெண்டு ரேஞ்சஸ் வந்து யூஸ் பண்ணேன். ரெண்டுமே வந்து மேபிளின்ல, ஒன்று வந்து லிக்விட் லிப்ஸ்டிக், இன்னொன்று வந்து க்ரீம் லிப்ஸ்டிக். இதுதான் ஃபினிஷ்ட் மேக்கப் லுக். ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இன்றைக்கி என்னோட கான்சன்ட்ரேஷன் மேக்கப்லாம் கிடையாது, உங்ககிட்ட பேசுகிறதுல தான் இருந்தது. ஸோ பேசிக்கிட்டே பண்ண மேக்கப் இது தான். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கும் யூடியூப்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன, நான் எப்படி யூடியூப் வேர்ல்டுக்குள்ளே வந்தேன், இதை பற்றிலாம் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது ஸ்டோரி இல்லை, உண்மை அதுதான். ஸோ நான் எப்படி யூடியூப் வேர்ல்டுக்குள்ளே வந்தேன், நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், அண்ட் அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன்றதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேசினேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் ஆஃப் லைக் நான் இனிமேல் வர வீடியோஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சிட் சாட் வீடியோவாக டாக்டிவ் வீடியோஸாகவே பண்ணலான்னு நினைக்கிறேன். அதாவது உங்ககிட்ட பேசிட்டே வந்து மேக்கப் போடலாம், ஏன்னா நான் சும்மா மேக்கப் போட்டுட்டே இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும். ஸோ அதனால் நம்ம ரெண்டுமே சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த கான்செப்டும் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட ஹேண்டில் ஐடி இங்கே நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக அங்கேயும் வந்து என்னை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இது என்னோட 3rd சாரி சேலஞ்ச் வீடியோன்னு நினைக்கிறேன். அண்ட் இது இந்த சாரியும் வந்து லைக் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்பயோ வாங்கின சாரி தான் எனக்கு. இன்ஃபேக்ட் உண்மையாகவே இது எங்கே வாங்கினது, யார் கொடுத்தது, அம்மா தான், என்னோடதா அப்படின்ற ஒரு ஞாபகம் கூட எனக்கு இல்லை. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப பழைய சாரின்னு நினைக்கிறேன். இதோட நான் வந்து பேசுறதை நிறுத்திட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.